இந்த ட்ரெண்டிங்கான ரீல்ஸை உங்களோட ஃபோட்டோ வச்சு எப்படி ரெடி பண்ணுறது சிம்பிளாக பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான ஆப் வந்து வீடியோ கீழே இன்ஸ்டால்னு இருக்கும் ப்ளூ கலரில், அதை இன்ஸ்டாலில் கிளிக் பண்ணி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க. அப்படி இல்லை டைட்டிலில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இதில் லிங்க்னு இருக்கும், அந்த லிங்கை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இந்த பர்டிகுலர் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் டாங்லி டெக்ன்றத ஃபஸ்ட்டு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வெப்சைட்டில் வந்துருங்க. மேலே சர்ச் ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து ஸ்டெப் ஒன் வந்து விபிஎன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ விபிஎன் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். செக்யூர் விபிஎன் ஃபார் ஆண்ட்ராய்டு அப்படின்னு ஒரு போஸ்ட் வந்துருக்கும், அந்த போஸ்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். போஸ்ட் வந்து வியூ ஆகும். ஸோ இந்த போஸ்ட்டில் கீழே வந்தீங்கன்னா விபிஎன் டவுன்லோட் பண்ணிவிடுங்க, இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸோ ஸ்டெப் டூ வந்து எடிட்டிங் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ வெப்சைட்டில் சர்ச் ஆப்ஷனில் கேப்கட் டெம்ப்ளேட் அப்படின்னு போடுங்க. ஃபோட்டோ ஒன்றே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் கேப்கட் டெம்ப்ளேட்னு இருக்கும், அதை ஃபஸ்ட்டு இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் வந்து வியூ ஆகும். ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், கேப்கட் ஏபிகே டவுன்லோடுன்னு ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம முன்னாடி விபிஎன் இன்ஸ்டால் பண்ணோம்ல, அந்த விபிஎனை கனெக்ட் பண்ணிவிடுங்க ஏதாவது ஒரு சர்வர் கூட, ஓகேங்களா? ஸோ ரெண்டு ஸ்டெப் முடிஞ்சுது. ஸோ மூணாவது ஸ்டெப் வந்து டெம்ப்ளேட்டை வந்து நம்ம இது பண்ணணும். ஸோ விபிஎன் எது கனெக்ட் பண்ண சொல்கிறோன்னா அப்போ தான் ஆப் வந்து ஒர்க் ஆகும், கனெக்ட் பண்ணாத பண்ணால் ஒர்க் ஆகாது, ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களோட ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க, அந்த எடிட்டிங் ஆப். ஸோ இப்போ தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம டெம்ப்ளேட் ஸ்டெப் த்ரீ வந்து டெம்ப்ளேட் தான் யூஸ் பண்ணணும். அந்த பர்டிகுலர் போஸ்ட்டில் வந்து அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தோடனே கேப்கட் டெம்ப்ளேட் ஹியர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். டெம்ப்ளேட் வந்து வியூ ஆக ஆரம்பிச்சிடும். கீழே பார்த்தீங்கன்னா யூஸ் டெம்ப்ளேட் இன் கேப்கட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேப்கட் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ யூஸ் டெம்ப்ளேட் கொடுங்க. உங்களோட கேலரியில் 29 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ மட்டும் நல்லா கிளியராக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ 29 ஃபோட்டோ செலக்ட் பண்ணோன்னே கீழே ப்ரிவியூன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபைனலாக உங்களோட வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு டெக்ஸ்ட்டு இருக்கும், அந்த டெக்ஸ்ட்டையும் நீங்கள் எடிட் பண்ணலாம். கீழே டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி அந்த ரெண்டு டெக்ஸ்ட்டுமே எடிட்டை கொடுத்து உங்களுக்கு தேவையான வேர்ட்ஸ் எதுவோ அதை வந்து ஈஸியாக வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ரெண்டு வேர்ட்ஸுமே நீங்கள் எடிட் பண்ணி ரைட் பண்ணதுக்கப்புறம் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரெண்டு ஆப்ஷன் வரும், இதில் வந்து எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர் மார்க் அப்படின்றத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபைனலாக டன் கொடுத்துருங்க. இப்போ உங்களோட கேலரி வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து இதில் வந்து வந்திருக்கும். ஸோ இப்போ உங்களோட இன்ஸ்டாகிராமில் அந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கள்ல, ஸோ ட்ரெண்டிங்கான ஆடியோ ரீல் ஓடிட்டுருக்கோம். ஸோ அது கீழே யூஸ் ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த யூஸ் ஆடியோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே நம்மளோட ரீலை செலக்ட் பண்ணிவிடுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் தனியாக ஆடியோ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ட்ரெண்ட் ஆகாது. இந்த யூஸ் ஆடியோ கிளிக் பண்ணி தேவையான கேப்ஷன் அண்ட் ஹேஷ்டேக்ஸ்லாம் யூஸ் பண்ணி பப்ளிஷ் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோவும் ட்ரெண்டாக அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மூணு ஸ்டெப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களோட ஃபோட்டோ வச்சு இந்த ட்ரெண்டிங்கான ரீலை ரெடி பண்ணிவிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.